கூடிய கூலி இருக்கிற கூலிய கூட தருவேன், அவங்க 1000 ரூபாய் கொடுத்தா 2000 வாங்கிட்டு போ, கடை அள்ளி தர மாட்டேன், அந்த மாதிரி டைப். அப்ப என்னுடைய பவர்ல உங்களுக்கு எதுவும் தர முடியாது, உங்களுக்கு கூலியை தான் அதிகமா தருவேங்கிறது அதுக்கு நல்லடியா இருக்க அர்த்தமே தவிர, அடிமைத்தனத்திலிருந்து இப்ப இதை நினைச்சு பார்க்கணும், என்னடா இந்த போடு போறான்ல, எப்படி விட்டு மார்க்கம் இது, கொஞ்சம் கூட வளைவு நெளி வந்த இடத்தை விட்டு நூல் அளவு கூட அவனுடைய அந்த கண்ணியத்தை குறைச்சிக்க மாட்டேங்கிறானே, யாரையும் நூல் அளவு கூட மேல ஏத்தி வைக்க மாட்டேங்கிறானே, அப்படிப்பட்ட மார்க்கம். அது இந்த மாதிரி ஒரு கொள்கை இருந்தா தான் நம்மளை எவனை ஏமாற்ற முடியாது. இந்த மாதிரி பெரிய பெரிய ஞானிகள் மகான்களுக்கு எல்லாம் இந்த நிலை என்று சொன்னால் நம்மளாம் ஏமாத்துறோம். அல்லாஹ் குர்ஆன்லயே ரொம்ப சிலாகித்து ரொம்ப புகழ்ந்து சொல்லக்கூடிய ஒரு இறை தூதர் இப்ராஹிம் நபி, நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களும் ரொம்ப ரொம்ப புகழ்ந்து பேசுறது யாரை பத்தி தான், இப்ராஹிம் நபியை பத்தி தான். இத்தபி மில்லத் இப்ராஹிம் ஹனீஃபா, இப்ராஹிமுடைய மார்க்கத்தை நீ பின்பற்று என்று நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு எல்லாம் கட்டளையிடுறான், நமக்கும் கட்டளை இப்ராஹிம் ஹனீஃபா, இப்ராஹிமின் மார்க்கத்தை நீங்க எல்லாரும் பின்பற்றுங்க, நமக்கு கட்டளை அல்லாஹ் ரப்புல் ஆலமீன், இத்தகதல்லாஹ் இப்ராஹிம் ஹலீலா, இப்ராஹிமை அல்லாஹ் உற்ற நண்பராக, ஃப்ரெண்ட், மனுஷன் ஃப்ரெண்ட் ஆக முடியாது அல்லாஹ்வுக்கு, ஆனா ஃப்ரெண்ட் ஆக்கிட்ட நண்பனாக ஆக்கிவிட்டேன் என்றெல்லாம் அல்லாஹ் சிலாஹித்து சொல்கிறான். தொழுகையில் கூட அத்தஹியாத்தில் கூட நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு துவா செய்யும் பொழுது எப்படி துவா செய்யுமாறு கற்று தந்திருக்கிறாங்க, இப்ராஹிமுக்கும் அவருடைய குடும்பத்தாருக்கும் அருள் புரிந்தது போல எங்கள் முகமது நபி அவர்களுக்கும் அருள் புரிவாயாக. அல்லாஹும் சல்லி அலா முகமதின் குடும்பத்தாருக்கும் நீ அருள் புரிந்தது போல எங்கள் முகமது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கும் அவங்க குடும்பத்துக்கு அருள் புரிவாயாக கேட்கிறதா இருந்தா அவருக்கு செஞ்ச அருள் கொஞ்சமா, எவ்வளவு இடத்துல அல்லாஹ் வச்சு பார்க்கிறான். நியாய தீர்ப்பு நாளில் எல்லாம் எழுப்பப்படும் பொழுது நிர்வாணமா எழுப்பப்படுவோம்ல, முத முதல்ல ஆடை யாருக்கு வழங்கப்படும், இப்ராஹிம் நபிக்கு தான் முதல் மரியாதை. மறுமை நாள் மஹ்ஷர் மைதானத்துல ஆதம் அலைஹிஸ்ஸலாத்து கூட முதல் மரியாதை இல்லை, நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கூட முதல் மரியாதை. இந்த விஷயத்துல என்ன செய்யப்படுது, எல்லாரும் நிர்வாணமா எழுப்பப்படும் பொழுது இந்த முதல்ல ஆடையை கொடுத்து இப்ராஹிம் நபிக்கு தான் அல்லாஹ் கொடுப்பான். அவன் எவ்வளவு பெரிய இடத்துல எல்லாம் வச்சிருக்கிறான், ஆனால் அந்த மாதிரி கொடுப்பதுல இடத்துல வச்சிருப்பான், அதிகாரத்தை கொடுத்துட மாட்டான். அவங்க விருப்பத்தை எல்லாமே அவங்க நினைக்க என்ன ஆசைப்படுறாங்களோ அது எல்லாத்தையுமே நான் நிறைவேற்ற மாட்டான் என்பதற்கு நம்ம பார்க்கிறோம். இப்ராஹிம் நபி அவர்கள்ட்ட அவங்க நல்ல எல்லாம் சோதிச்சு பார்க்கறான், நிறைய டெஸ்ட்ல அவர் தேறிட்டாரு. தேர்னவனே என்ன செஞ்சான், இன்னி ஜாயிலுக்கள் இன்னாசி இமாமா, இப்ராஹிமே உன்னை மனித குலத்துக்கு இமாமாக ஆக்குகிறேன், மனித குலத்துக்கு உன்னை தலைவராக ஆக்குகிறேன். இன்றைக்கு வரைக்கும் ஒழுங்கான ஏகத்துவவாதிக்கு அவர்தான் இமாம், தௌஹீது கொள்கைக்கு இன்றைக்கும் அந்த மனிதருடைய போல்டான அந்த நிலைப்பாடுதான் அனித்தரமாக அடிப்படையாக இருந்து கொண்டிருக்கிற இப்ராஹிமுடைய மில்லத்துல கவனத்தில் வைத்திருக்கிற எவனும் சிறுக்கு போயிட முடியாது. அந்த மாதிரி ஏகத்துவத்துடைய உறுதிப்பாடான ஒரு இமாம் யாரு, இப்ராஹிம் நபி. அப்ப இப்ராஹிம் நபி அவர்களை பார்த்து அல்லாஹ் சொல்றான், இப்ராஹிமே இன்னி ஜாயிலுக்கல் இன்னாசி இமாமா, உன்னை வந்து மனித குலத்துக்கு இமாம் ஆக்கிட்டேன். எல்லா மனுஷனுக்கு என்ன வரும், அவருக்கு ஒரு அந்தஸ்து கொடுத்தவன அவர் பிள்ளைகளுக்கும் கிடைச்சா நல்லது நினைப்பாரா இல்லையா, நினைப்பார். நமக்கு ஒரு வசதி வந்தா என் பிள்ளைக்கு கொஞ்சம் கொடுக்கலேன், எங்க அண்ணனுக்கு அது மாதிரி கொடுவேன், என் தம்பிக்கு எப்படி கொடுவேன் அப்படின்னு கேட்பாங்க. அவர் என்ன பண்றாரு, அல்லாஹ் வந்து இமாம் ஆக்கணும்னா கால உமின் துரியத்தி, என் சந்ததிகளுக்கு அந்த மாதிரியான தகுதியை கொடுவேன், என்னுடைய சந்ததிகள் எல்லாம் காலாகாலத்துக்கு இமாமா இருக்கணும், ஏகத்துவ இமாமா இருக்கணும், அவங்க எல்லாம் மக்களை வழி நடத்தி செல்லணும்னு கேட்கிறாரு. அப்ப இறைவன் வந்து ஒரு மனிதர் எவ்வளவு நெருக்கமான ஆளா இருந்தா அவருடைய கோரிக்கை எல்லாம் ஏத்துக்கிடுவான், அவருடைய விருப்பத்தை எல்லாம் நிறைவேற்றுவான்னு சொன்னா, உனக்கு இல்லாததா இப்ராஹிம், நீ கேட்டுட்டீல உன் பிள்ளையெல்லாம் இமாம் தான் போ அப்படின்னு நல்லா சொல்லிருக்கணும்ல. அவர் கேட்கிறார், உமின் துரியத்தை ஆசைப்படுறாரு, நமக்கு கிடைச்ச மாதிரியான தகுதி, நமக்கு பிறகு நம்ம பிள்ளைய கிடைக்கணும், நம்ம பிள்ளைக்கு பிறகு பேரனுக்கு கிடைக்கணும், பேரனுக்கு பிறகு கொள்ளு பேரனுக்கு கிடைக்கணும், அதுக்கு பிறகு எள்ளு பேரனுக்கு கிடைக்கணும் என்று அவர் பரம்பரை பரம்பரையாக தன்னுடைய சந்ததிகளுக்கு அது வரணும்னு ஆசைப்படுகிறாரு. அல்லாஹ் என்ன சொல்றான், காலலாயின், அநியாயம் செய்யறவனுக்கெல்லாம் அது வராது, அவன் நல்லவனா வாழ்ந்தான் இவன் இருந்துட்டு போறான், உன் சந்ததிகள்ல நல்லவன் இருப்பான் கெட்டவன் இருப்பான், அப்ப கெட்டவர்களுக்கு அது வராது, என்னுடைய உறுதிமொழி கெட்டவர்களை கட்டுப்படுத்தாது, உன் சந்ததிகள்ல யார் ஏகத்துவத்துல உறுதியா நிக்கிறார்களோ ஆட்டோமேட்டிக்கா அவங்க இமாமா நிற்பார்கள், யார் இந்த கொள்கையில நிக்கலையோ உங்க சந்ததிங்கிறதுக்காக வேண்டி அவங்களுக்கு தூக்கி தலைமை பொறுப்பு கொடுக்க முடியாது, உங்க வாரிசுங்கிறதுக்காக வேண்டி அப்படியான அந்தஸ்தை தர முடியாது என்று எல்லாம் மறுக்கிறானே. நம்ம ஒரு ஆளை நேசிச்சோம்னா என்ன செய்வோம், அவருடைய பிள்ளைகளை நேசிப்போம், அவரு கொடுக்கற மாதிரி பிள்ளைகள் கொடுக்க ஆசைப்படுவோம், கொஞ்சம் வளையுவோம், கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணுவோம், அதெல்லாம் அல்லாட கிடையாது. அல்ல அடைஞ்சுனா உங்க எல்லை வளைஞ்சிருங்கம்மா, முதல்ல நீங்க அடிமைங்கிறது புரிஞ்சுக்கிறீங்க, அதை தாண்டி இந்த பக்கம் வந்துடாது என்று ஒரு கோட்டை போட்டு வச்சுட்டான்ல, அந்த கோட்டுக்குள்ளதான் ஆடலாம் ஓடலாம் முன்னாடி முன்னிக்கிட்டு வரலாம் முதல் இடத்துக்கு தாவலாமே தவிர அந்த கோட்டை தாண்டிக்கிட்டு வந்துட முடியாது, விட்ட மாட்டான்ல அவனுக்குன்னு ஒரு எல்லை கூட வச்சிருக்கிறான். அதே மாதிரி இப்ராஹிம் நபி அவர்கள் அவங்களுடைய தகப்பனார் மேல பாசம் வச்சிருக்கிறாங்க,
பல பல விதங்கள்ல அவருக்கு போய் அறிவுரை சொல்றாங்க, அவர் கேட்க மாட்டேங்கிறார். என்ன சரி ஆபத்தி, என் தந்தையே ஏன் வந்து பேசாத வணங்குற, கேட்காத எனக்கு வணங்குற, அல்லாஹ் வணங்கினா என்ன, இதெல்லாம் சொல்றாரு. தகப்பனால் கேட்க மாட்டேங்கிறாரு. கேட்காட்டாலும் அவருக்கு என்ன வருது, பாசம். நம்ம தகப்பனாருக்கு வந்து நம்ம அல்லாட்ட பாவம் பண்ணி தேடுவோம் அப்படின்னு சொல்லி இறைவா எவ்வளவு சொல்லி பார்த்தா கேட்க மாட்டேங்கிறாரு, அந்த ஆள் பாவத்தை மன்னிச்சு விடு அப்படிங்கிறாரு. அப்ப வந்து இறைவன் பாவத்தை இப்ப மன்னிப்பான், பாவ மன்னிப்பு தலைப்பு சொல்லியிருக்கோம், பாவத்தை மன்னிக்கிறார். அந்த பாவம் செய்யறவங்க ஒத்துக்கிட்டு திருந்தனு, அவர் பாவத்தை செஞ்சுக்கிட்டே இருப்பாரு, இவர் போய் மன்னிப்பு கேட்டுட்டே இருப்பாரு. அந்த அல்லாட்ட அல்லாவுடைய பாலிசி கிடையாது. அவ தகப்பனாருக்கு பாவம் மன்னிப்பு வேணும்னா சம்பந்தப்பட்ட அந்த ஆள் என்ன பண்ணிருக்கானு, அல்லா நான் பாவம் செஞ்சுட்டேன், இவ்வளவு காலம் இணை கற்பிச்சுட்டேன், என்னை மன்னிச்சுன்னு அவர் வந்து திருந்தனு கேட்கணும் அல்லனு கெஞ்சனு, அதுக்கு பிறகு எல்லாம் மன்னிப்பான். அவர் பாட்டுக்கு திருடிக்கிட்டே இருப்பாரு. நம்ம போயிட்டு யாரில் அவர் மன்னிச்சிருப்போம், மன்னிச்சுன்னு கேட்கும்போது அவர் ஒரு இடத்துல கண்ணக்குள்ள போட்டுட்டு இருப்பாரு, இது சரியா வருமா அல்லாவுக்கு, அது சரியா வராது. ஆனா இந்த விஷயத்துல கூட இப்ராஹிம் நபி அவர்கள் என்ன பண்றாங்கன்னு கேட்டா, அவங்க என்ன நினைக்கிறாங்க, நம்ம தகப்பனா இருக்கான்னு நம்ம கேட்போம், அஸ்தகுருலக்கு ரப்பி, என் இறைவன் நான் வந்து உங்களுக்காக பாவ மன்னிப்பு தேடுவேன். அது காரணம் தான் முக்கியம். ஏன் தெரியுமா, இன்னஹு கானபி ஹபியா, அவன் என் மேல ரொம்ப பிரியமா இருக்கிறான். இப்ராஹிம் நபி சொல்றாங்க, அது யாருக்கு கூட செய்ய மாட்டான் தான், எனக்கு செய்யாம இருப்பானா, அதாவது அர்த்தம். அவர் என்ன கேட்கிறாரு, அஸ்தகுருலக்கு ரப்பி, தந்தையே உனக்காக நான் இறைவன் பாவ மன்னிப்பு தேடுவேன். ஏன் பாவ மன்னிப்பு தேடுவேன் கேட்டா, நீ அதுக்குரிய தகுதியெல்லாம் கிடையாது, நீ இணை கற்பிச்சுட்டா உனக்கு மன்னிப்பு கிடைக்கவே கிடைக்காதுதான். ஆனா இறைவன் ஏன் மேல ஒரு தனி கருணை வச்சிருக்கா இல்லையா, இன்னமும் காணபி ஹபியா, அவன் ஏன் மேல அனுபவித்தவனா இருக்கிற காரணத்தினால எனக்காக வேண்டி அதை தளர்த்தி கொண்டு, அவனுடைய கொள்கையை தளர்த்தி கொண்டு உன்னைய மன்னிப்பான் கேட்பேன். கேட்டுட்டாரா, அல்லாவுக்கு பயங்கரமான கோபம், யாருக்கு பேசுற, என் கொள்கை மீறு வர உங்க தகப்பனாருக்கு நாங்க சலுகை பண்ணணுமா, அப்ப நீங்க வந்து எங்க இடத்துக்கு நீங்க வர பாக்குறீங்களான்ற அந்த கோபம் வெளிப்படுது. உடனே இப்ராஹிம் நபி பார்த்து என்ன பண்றாங்க, ஆஹா இறைவா தெரியாம செஞ்சுட்டேன், அல்லாஹ் குர்ஆன்ல சொல்லி காட்டுறான், மா கான இஸ்திஃபார் இப்ராஹிம் அலி அபீஹி, இப்ராஹிம் தன் தந்தைக்காக பாவம் மன்னிப்பு தேடினாரே, இல்லா மௌஇதத்தின் வஅதஹா இய்யாஹு, ஒரு வாக்களிச்ச காரணத்தினால் அவர் கேட்டு விட்டார், பல தகப்பன் வாக்களிச்சார் உனக்காக பாவம் மன்னிப்பு தேடுவேன், அதை செஞ்சு விட்டாரு. ஆனா பலம்மா தபையன் அன்னகு அதுவும் இல்லா, அவர் அல்லாவுடைய எதிரி என்று தெளிவான பிறகு, இந்த எதிரிக்கெல்லாம் மன்னிப்பு வழங்க மாட்டான் என்று தெரிந்த பிறகு தபர்ராமின் விலகி கொண்டார், யாரெல்லாம் தெரியாம செஞ்சு விட்டேன், தெரியாம என் தகப்பனுக்கு நான் மன்னிப்பு கேட்டுட்டேன், ஏமல நீ பிரியமா இருக்கிறதுனால என்னை சேர்ந்தவங்க என்ன செஞ்சாலும் நீ விட்டுருவேன் நினைச்சு தப்பா நினைச்சு விட்டேன், என்னை மன்னிச்சுக்க என்று இப்ராஹிம், அப்படிப்பட்ட இப்ராஹிம், இந்த இப்ராஹிம வந்து அவ்வளவு உயர்ந்த இடத்துல வந்து எதிர்த்தலா இப்ராஹிம ரப்புஹுபி கலிமாத்தின், பலவிதமான சோதனைகள்ல இப்ராஹிம் நபிக்கு அல்லாஹ் வச்சான், அத்தம்ம உன்ன அத்தனையிலையும் தேறினார், 100 நூத்துக்கு 100 மார்க் வாங்கினார், 100க்கு 100 மார்க் வாங்கினால இந்த அரை மார்க் தான் போயிடுச்சு. என்ன போச்சு, தகப்பனாருக்காக என்ன செய்யறாரு, அவர் பாவ மன்னிப்பு கேட்கிறாரு, அல்லாஹ் பாவ மன்னிப்பு கேட்க மாட்டான்னு தெரிஞ்சும் கூட அவர் என்ன நினைச்சு கேட்கிறாரு, நம்ம மேல அல்லாஹ் பிரியமா இருக்கிறதுனால செஞ்சிருவாரு. அதான் அல்லாஹ் இது என்ன வழங்குது, அல்லாட்டு அது நடக்கவே நடக்காது. அப்ப நீங்க என்ன கேட்கணும், எவனாச்சும் ஒருத்தன் வந்து நல்ல மகான், இவர் பெரியாரு, இவர் கேட்டதும் அல்ல தருவான், அங்க கேட்டா தரமாட்டான் அவங்க அப்படின்லாம் ஒரு மனிதர்களை பத்தி நீங்க நினைத்தீர்களே, ஆனால் உடனே உங்க மனசுல என்ன வரணே, அப்ப இப்ராஹிம் நபி ஒரு பெரியாளா, இப்ராஹிம் நபி உயர்ந்து ஒரு ஆளா, இவரு இப்ப தன்னால ஸ்டடியா நின்றுவோம், ஏமாத்த முடியாது, அவன் ஞானி மகான் ஏமாத்திருக்கான அந்த பிராடு பேர் வழி கால நம்ம விட மாட்டோம், நம்மளை சுதாரிச்சிக்கிறோம், ஈமான காப்பாத்திக்கிறோம், அதனாலதான் இந்த மாதிரி இருக்கிறது. அதே மாதிரி வந்து அவர் அவ்வளவு வேணாங்க, ஒரு மனிதர் மீது கருணை என்று சொன்னால் அவருக்கு தேவையானது உலகத்துல கொடுக்கணும், அதான கருணைங்கிறது, பசிக்கும் போது சாப்பாடு கொடுக்கணும், வசதி வாய்ப்புகள் கொடுக்கணும், கஷ்டம் இல்லாம அந்த உலகத்துல வாழணும், இந்த மாதிரி எல்லாம் கொடுத்தாதான் நல்லது, புள்ள குட்டிகளை கொடுக்கணும், எல்லாமே கொடுக்கணும். இப்ராஹிம் நபி அவர்களுக்கு வந்து அல்லாஹ் வந்து புள்ள குட்டியை கொடுக்கல வயசான காலம் வரைக்கும், எந்த இடத்துல பிள்ளை விரும்புவான், ஒரு மனுஷன் அவன் இளமையா இருக்கும் போது விரும்புவான், அப்பதான் அந்த பிள்ளைய காப்பாற்ற முடியும், வளர்க்க முடியும், பிள்ளைக்கும் சேர்த்து உழைக்க முடியும், நல்லது கெட்டது செய்ய முடியும். நம்ம தள்ளாத வயசுக்கு வந்துட்டோம்னு சொன்னா நம்முடைய பணிகள் அந்த பையன் எடுத்து செய்ய முடியும், நம்மளை காப்பாற்ற முடியும். நம்மளுக்கு 75 வயசுல பிள்ளைய பெற்றோம்னு சொன்னா அந்த பிள்ளைய நம்மளும் காப்பாற்ற முடியாது, அந்த பிள்ளை நம்மளையும் காப்பாத்தாது, தேவையில்லை, வேஸ்டது. அப்ப இப்ராஹிம் நபி அவர்கள் எல்லா மனுஷன்மாரும் ஆசைப்பட்டிருப்பாங்கல்ல, ஆசைப்பட்டாலும் என்ன இல்ல, அவங்களுக்கு நல்ல புள்ள கொடுக்கல, எப்ப கொடுக்கல, எப்ப கொடுத்தாலும் குர்ஆன்ல சொல்லி காட்டுறான். இப்ராஹிம் நபியே சொல்றாங்க, அல்ஹம்துலில்லா, எல்லா புகழும் அல்லாவுக்கு, அல்லதி வஹபலி அல் கிபரி இஸ்மாயில் வ இஸ்ஹாக், என்னுடைய முதுமையான வயசுல இஸ்மாயிலையும் இஸ்ஹாக்கையும் எனக்கு அன்பளிப்பாக தந்தானே அந்த அல்லாஹுக்கு எல்லா புகழும், அல்லாஹுக்கு நன்றி செலுத்துறாரு. என்ன சொல்லி நன்றி செலுத்துறாரு, என்னுடைய முதுமையில ரெண்டு பிள்ளைய தந்தானே அவனுக்கு எல்லா புகழும். இளமையில் அல்லாஹ் கொடுக்கவில்லை, இஸ்மாயிலையும் இளமையில் அல்லாஹ் கொடுக்கவில்லை, இஸ்ஹாக்கையும் இளமை பருவத்தில், அவருடைய இளமை பருவத்தில் கொடுக்கவில்லை, நடுத்தர வயசிலும் கொடுக்கவில்லை, அவருடைய முதுமையில கொடுக்கிறான்.
அப்ப ஒரு மனிதர் நினைச்சது ஆசைப்படுறதுனால அல்லாஹ் கொடுக்கறதா இருந்தா அவருக்கு எப்ப கொடுத்துருக்கானு, எல்லாருக்கும் எப்ப கொடுக்கறத விரும்புவான்னு, அத்தனை மனிதன்கிற முறையில் எத்தனை நாள் விரும்புவாங்க, இதுக்கு இப்படி ஆதாரம் தேட வேண்டிய தேவையில்லையே. எந்த ஒரு மனுஷனும் புள்ள விரும்புற எப்ப வருவான், 95 வயசுல புள்ள வேண்டிய விரும்ப மாட்டான், எந்த புள்ள வராமல் இருக்குதான் விரும்புவான், அதை யார் காப்பாத்துறது. அப்ப பெற வேண்டிய காலத்துல பெற்றாதான் பிள்ளைகளை சீராட்டி பாலூட்டி வளர்க்க முடியும். அந்த மாதிரி கேட்டு அவருக்கு தள்ளாத வயசுல பிள்ளைய கொடுத்தானா இல்லையா, அப்ப அதை நம்ம விளங்குறோம். அவன் ராஜ்யம் தனி, அங்க வந்து எந்த ஒரு அடிமையும் போய் நுழைஞ்சுக்கிட்டு அதுல சின்ன ஒரு விஷயத்துல கூட தலையிடறதுக்கு முடியாது, கேட்டுக்கிட்டு போயிட வேண்டியதான். அவன் போட்ட சட்டத்துக்கு கட்டுப்பட்டு போயிட்டு இருக்க வேண்டியதான், அவன் போட்ட விதியை மீறாமல் நடந்துகிட்டே இருக்க வேண்டியதான். அதே மாதிரி அதே இப்ராஹிம் நபியுடைய பேரன் இருக்காரு யாக்கூப் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள், அவங்க என்ன செய்யறாங்க, அவங்களுக்கு 12 பிள்ளைகளை கொடுத்தான், நல்லா 12 பிள்ளைகளை 11 சகோதரர்களை கொடுத்தான், பிள்ளைகளை கொடுத்தான். அந்த பிள்ளைகளை கொடுத்து கூட என்ன செய்யறான், ரொம்ப விருப்பமான பிள்ளையாரு,